ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா இப்போ நடிகர் விக்ரம் மற்றும் விக்ரமோட மகன் ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய விபத்துல சிக்க இருந்தாங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக ரெண்டு பேருமே தப்பிச்சிட்டாங்க நடிகர் விக்ரம் மற்றும் துரு விக்ரம் ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ ஒரு திரைப்படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது ஜியான் விக்ரம் அவர்களோட அறுபதாவது திரைப்படமும் கூட கியான் அறுபது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைப்படத்தில் அனிருத் அவர்கள் இசையமைக்கிறார் துரு விக்ரம் அவர்கள் தன்னோட தந்தை கூட சேர்ந்து முதல் முறையாக நடிக்கிறாரு இந்த திரைப்படத்தில் விக்ரம் அவர்கள் ஒரு கேங்ஸ்டராகவும் மகன் துரு அவர்கள் ஒரு இளம் போலீஸ் அதிகாரியாகவும் நடிக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு இந்த திரைப்படத்தோட படம்பிடிப்புகள் சில நாட்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது முதல் கட்ட படம்பிடிப்பானது சென்னையில் நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா இரண்டாம் கட்ட படம்பிடிப்பானது டார்ஜிலிங்ல நடத்த திட்டமிட்டிருக்காங்க இதனால சமீபத்தில் விக்ரம் மற்றும் துருவிக்ரம் படக்குழுவினர் அனைவருமே விமானத்துல கிளம்பி இருக்காங்க விமானத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்காம் நடுவானில பலர்ந்துட்டு இருந்த விமானத்துல இயந்திர கோளாறு ஏற்பட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே பதறி போயிட்டாங்க ஆனா விமானிகளோ அனைவரையுமே அமைதியா இருக்க சொல்லி எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னு சாந்தப்படுத்திருக்காங்க அதுக்கப்புறமா டார்ஜிலிங் போகாம விமானத்தை மீண்டும் சென்னைக்கே திருப்பி இருக்காங்க அதுக்கப்புறமா விக்ரம் மற்றும் துருவிக்ரம் படக்குழுவினர் அனைவருமே மறுநாள் வேறு விமானத்துல டார்ஜிலிங் போயிருக்காங்க இப்போ இந்த விஷயமானது இணையத்துல வைரலாவும் பரவிட்டு வந்துட்டு ஏற்கனவே துருவிக்ரம் அவர்கள் ஆதித்யவர்மா வர்மா அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சாரு முதல் திரைப்படத்துல நடிகர் துரு விக்ரமோட நடிப்பு பலராலையும் பாராட்டப்பட்டது இப்போ துருவிக்ரம் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாகவே வந்த வண்ணம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ தன்னோட தந்தை கூட சேர்ந்தே துருவிக்ரம் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்